வந்து ரவுடிகளை உருவாக்கவில்லை, துன்மார்க்களை உருவாக்கவில்லை. துன்மார்க்கர்களை அழைக்கிறது நீதிமான்கள் ஆக்குகிறது. மோசே பற்றி சொல்லு, தன் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்திலே நான் உண்மையுள்ளவனாக இருக்கும்போது, உண்மையுள்ளவளாக இருக்கும்போது வாங்கிய கடன்களை திரும்ப, சத்தமாக சொல்லுங்க, கொடுக்கும்போது. கிறிஸ்தவம் வந்து ரவுடிகளை உருவாக்கவில்லை, துன்மார்க்களை உருவாக்கவில்லை. துன்மார்க்கர்களை அழைக்கிறது நீதிமான்கள் ஆக்குகிறது. துன்மார்க்க நான் டெவலப் பண்ணலை. ஸோ முடியாத விஷயத்தை பற்றி நான் பேசலை, முடிந்து செய்யாமல் இருப்பதை பற்றி பேசுகிறேன். ஒரு ஐநூறுரூவா நீங்கள் ஐநூறுரூவா திரும்ப கொடுக்குறீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து ஐநூறுரூவா கொடுத்தா தான், அப்படி பேசவே இல்லை. இது அந்த ஐநூறுரூவா வாங்கி அவருக்கு எதுவும் நடக்க போகுது அதுவும் இல்லை. இது உங்கள் குணம் சம்மந்தப்பட்டது. பணம் குணத்தோடு தொடர்புடையது. இதுதான் துன்மார்க்கன் கையில் இருக்க பணத்துக்கும் நம்ம கையில் இருக்க பணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். பண விஷயத்தில் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். நூறுரூவா இருந்தால் அதில் கரெக்டாக இருங்க. நீ நூறுரூவாயில் கரெக்டாக இல்லாமல் நீ எப்படி ஆயிரரூவா எதிர்பார்ப்ப? வாழ்க்கை ஃபுல்லாக முன் வரிசையில் உட்காந்து பெஞ்சத்தை வச்சுட்டு போக வேண்டியதுதான். கையில் மட்டும் காசு வராது என்று நான் சொல்ல மாட்டேன். என்ன கிருபை பிரசங்கி, ஆமாம் வரலாம், ஆனால் வர்றது தொடர்ந்து பெருகணும்னு நான் சொல்கிறேன். கேளுங்க, என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களுக்குள்ள அதாவது அந்த உண்மைத்தன்மை, கடைசி நாட்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்கள் இருப்பார்கள். நான் நல்லா பார்த்துட்டேன் வாழ்க்கையில், நீங்கள் பணத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது ஆசீர்வாதம் என்கிற நிலைமையிலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதம் என்கிற இடத்திற்கு நீங்கள் கடந்து வருகிறீர்கள். ஆமேன். இன்னைக்கு அந்த முடிவு எடுங்க. ஆமேன். நான் அடிக்கடி சொல்வேன், எத்தனையோ ஆயிரம் பேர் என்னுடைய செய்தியை கேட்கிறார்கள் என்பதை விட எத்தனையோ ஆயிரம் பேர் நம் செய்தியினால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் இந்த ஊழியத்தை என்ன செய்வதில்லை, தாங்குவதில்லை, ஊழியத்தை நினைப்பதில்லை. ஆனாலும் அதை நான் சந்தோஷமாய் செய்கிறேன். ஏன்னா உன்னை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதன் இந்த ஊழியத்தை தாங்கும்போது அவன் விதைக்கிறான், அவன் அறுவடைக்குள்ளே வரான். ஆனால் அவன் விதைக்காத போது என்ன தினம் நடக்குது? இப்போ நான் விதைக்கிறேன், கைத்தட்டு கொண்டு வரைக்கு. ஸோ யாரோ ஒரு ஆள் விதைக்கிறான், அதனால் அறுவடைன்றது கன்ஃபார்மாக இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. ஸோ இது வந்து இப்படி ஒரு ஃபார்மில் போயிட்டு இருக்கிறனால எங்கேயுமே கசப்பு, கோபம், வைராக்கியம் வரவே வராது. சந்தோஷமும் போயிட்டு இருப்போம். ஏன்னா ஒன்று நீ விதைக்கிற, இல்லை நான் விதைக்கிறேன், யாரோ ஒரு ஆள் இருக்க போகிறோம். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஒரு ஒரு வார்த்தை, ஒருத்தர் ஒரு பணத்தை விதைக்கிறார், இன்னொருத்தர் வார்த்தையை விதைக்கிறார். நல்லா கவனிங்க, எங்கோ ஒரு இடத்துல கதவை திறப்பார் தேவன். ஆமென். எங்கோ ஒரு இடத்துல கதவை திறப்பார். ஒரு காலத்தில் 200 டைட்டிலுக்கு மேலே சிடி வச்சுருந்தோம், எடிட் பண்ணி எடிட் பண்ணாமல் ஒரு 400 டைட்டிலில் சிடி வச்சுருந்தோம். சிடியோட ரேட்டு அப்போவே 2001-2 வந்து 100 ருபீஸ். மெசேஜ் ஸ்ட்ராங் கேசட் தான் 100 கொடுப்பேன். நான் சொன்னேன், நம்ம மெசேஜ் 100 தான்டா, அதுக்கெல்லாம் குறைச்சு தர முடியாது. ஒரு முறை வந்தவர்கள் அப்படியே கட்டுக்கட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. அதில் ஒரு பெரிய மார்ஜின் உள்ளே வரும். மொதல் மொதல் நம்ம மினிஸ்ட்ரியில் ஃபினான்ஸின் உள்ள என்ட்ரு ஆனது சிடி சேல். ஆனால் யூடியூப் வந்து உன்னை கர்த்தர் சொன்னார் எல்லாத்தையும் ஃப்ரீ ஆகிக்கிறேன். கிரேஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறேன், கர்த்தர் சொன்னால் ஃப்ரீ ஆகிக்கிறேன், இலவசமாக இலவசமாக கொடுத்துருந்தார். ஏன்னா மீடியா வந்து இட்ஸ் கோயிங் ஓகே ஃப்ரீ. இன்றைக்கி வரும்போது நான் வீட்டில் சொல்லியிருந்தேன், ஏன் வந்து ஆம்புலன்ஸுக்கு 108 பேர் கலைஞர் வச்சார், மத்தேயு 10:8 இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அதாவது வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்துங்கள், தரித்திரருக்கு வந்து உதவுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். மத்தேயு 10:8 கலைஞர் சொன்னால் 108 போட்டு ஒரு ஆம்புலன்ஸ்னர். பணத்தில் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். எதுக்கு இதை பற்றி பேசுகிறீங்க சார்? உண்மை இருந்தால் தான் தருவாரா? பெரிய லெவலில் உங்களுக்கு தரப்போகிறாரு, அதனால் இப்பொழுதே உண்மையுள்ளவர்களாக இருங்கள்.
ஆமாம், கொஞ்சத்தின் உண்மை இல்லைங்க. ஆமாம், என் பசங்கள்கிட்ட சொல்லுவேன், 100 ரூபா எடுத்துகிட்டு போனேன், 85 ரூபா ஆச்சு, 15 ரூபா எங்கன்னு. அந்த 15 ரூபாய் வாங்கி இங்கே போட்டு நிரப்ப வேண்டும் என்பது அல்ல, 15 ரூபாயை திரும்ப கொடுக்க வேண்டும் என்கிற இடத்தில் அவன் வளர வேண்டும். என்னிடத்தில் வளர்கிறவன் சரியான விதத்தில் வளர வேண்டும். மீதி காசு எடுக்கிறது தான் அப்புறம் வந்து அரசியல்வாதிகள் ஆகிறதுக்கு காரணமாயிருது. இந்த ஒப்புவிப்பு எப்படி வருதுன்னா, அவனே அறியாமல் அவனை பர்ஃபெக்ட் ஆகுது. ஆமேன். இப்படி வளர்கிறவர்களை நம்பி தேவன் கோடிகளை கொடுப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உண்மையுள்ளவனை அவருடைய கண்கள் தேடுகிறதா அந்த பூமியில். ஆமேன். கர்த்தர் தெளிவாய் சொன்னார், ராயனுக்குரியதை ராயனு கொடு, தேவனுக்கு கொடுப்பதை தேவனுக்கு கொடு.